அம்முச்சி கைமணம் நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் சௌந்தர்ய சரவணனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால தான் இன்னைக்கு ஒரு புதுவாக ரெசிப்பின்னு சொல்ல முடியாது, ஒரு மருந்தோட வந்திருக்கேன். என்ன மருந்துன்னு பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, நீண்ட ஆயுள தரும் அதிசய மூலிகைன்னு சொல்கிற ஆடாத்தோடை இலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆடாத்தோடை அப்படிங்கிற பேர் இந்த இலைக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆடு தொடாத இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப கசப்புத்தன்மை வாய்ந்த இலைங்கிறனால ஆடு மாடு எதுவுமே இந்த இலையை சாப்பிடாதாமாங்க. அதனால தான் ஆடு தொடாத இலை ஆடாத்தொடையாக மருவிருக்கு. இந்த இலைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த இலை எப்படி இருக்கும்னா, மா இலை மாதிரியே நீட்ட நீட்ட இலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பூ பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. இந்த இலையை பறித்து வெயிலில் காய வச்சு பொடியாக்கி குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்து வந்தால் அடிக்கடி ஏற்படுற சளி தொல்லையிலிருந்து அவங்க முழுவதுமாக நீங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை ஒரு மண்டலம்னு சொல்கிற 48 நாட்கள் தினமும் விடாமல் குழந்தைகள் பருகி வந்தால் அவங்களுக்கு எப்போதுமே சளி இருமல் சுவாச பாதிப்புன்னு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த இலையை வைத்து எப்படி எளிமையான ஒரு கசாயம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இலையை பறிச்சாச்சுங்க. நல்லா தண்ணியில், அதுவும் சுத்தமான தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் இலைகளை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாங்க. நிறையா இலை எடுக்கக்கூடாதுங்க, 4 அல்லது 5 அதுவே அதிகமானது தாங்க. ஏன்னா இதில் அதிக கசப்புத்தன்மை இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கசாயம் வைக்கிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் தண்ணியாக தான் நம்ம சுண்ட வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணிக்குள்ளே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆடாத்தோட இலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இலையை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1/2 தேக்கரண்டி சீரகம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 லிருந்து 5 குறுமிளகு எடுத்துக்கலாங்க, அதையும் இந்த கசாயத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் 1/4 தேக்கரண்டி உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று சேர்ந்து கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. 2 டம்ளர் அப்படிங்கிறது 1 டம்ளராக சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஆடாத்தோட இலைகளை காய வச்சு சுருட்டி புகைத்து வந்தால் சுவாச இறைப்பு வியாதிகள் வந்துட்டு முழுவதுமாக குணமடைஞ்சிருங்க. இந்த ஆடாதோட இலைகளோட வேப்பிலை, அரிவாள் மனை பூண்டு இலை, சிறியானங்க இலை எல்லாத்தையும் சம அளவில் அரைச்சி தோலில் உள்ள புண் மேலே நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த புண்கள் வந்துட்டு 4 அடைவில் தழும்பு கூட இல்லாமல் மறைஞ்சு போயிருங்க. இந்த ஆடாதோட இலை சாற்றை பெரியவர்கள் வந்து 1 தேக்கரண்டியில் பாதி அளவும், சிறியவர்கள் அதில் பாதி அளவும் பருகி வந்தாலே வியாதிகள் அனைத்துமே விலகிடுங்க. உடையிலை கசாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம டீயாகவும் குடிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் தேன் சேர்ந்து பருகினா அந்த கசப்புத்தன்மை நமக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்து இன்னொரு நல்ல மூலிகையோடு உங்களை பார்க்க வரேன்.